பகுதியில் இருசக்கர வாகனங்கள் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக செங்கம் காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜாவிடம் வாகனங்களை பறிகொடுத்தவர்கள் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்ட செங்கம் காவல்துறையினர் மில்லத் நகர் அருகே உள்ள குப்பநத்தம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த ஒரு நபரை நிறுத்தி அவர் வந்த இரண்டு சக்கர வாகனத்தின் ஆவணங்களை கேட்டு விசாரித்தனர். அப்போது ஆவணங்களை காண்பிக்காததால் சந்தேகமடைந்த காவல் ஆய்வாளர் கீர்த்தீஸ்வரனிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது மூன்று இருசக்கர வாகனங்கள் இருப்பதாக ஒத்துக்கொண்டது. இதைத் தொடர்ந்து இவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற செங்கம் அடுத்த கடலாடி காஞ்சி காமராஜர் நகரில் தனியார் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்த சிலம்பரசன் என்பவர் வேலையை முடித்துவிட்டு அவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது காஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே அவரை வழிமறித்து சிலம்பரசன் வைத்திருந்த செல்போன் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்று தப்பிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக சிலம்பரசன் கடலாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். புகாரின் அடிப்படையில் அவர்களை தேடி வந்த கடலாடி காவல் ஆய்வாளர் ஆதிலட்சுமி அவர்கள் தலைமையிலான காவல்துறையினர் வழிப்பறி கொள்ளையர்களை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். பின்பு அவரிடமிருந்த இரு செல்போன்கள் அவர்கள் கொள்ளையடிக்க பயன்படுத்திய இரண்டு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி அவரை சிறையில் அடைத்தனா்.